உலகின் மிக மூத்த விஞ்ஞானி இங்கிலாந்தின் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உலகில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது ஹாக்கிங்கிடம் இருந்து உலகுக்கு ஓர் எச்சரிக்கை வந்துள்ளது. ஹாக்கிங் பிபிசிக்கு ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கியுள்ளார். அதில் உலகின் பருவநிலை மாற்றம், மக்கள் தொகை அதிகரிப்பு, தொற்று நோய்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் பூமியை விட்டு வெளியேற வேண்டும். மனிதர்கள் வேறு கிரகத்துக்கு சென்றுதான் வாழ வேண்டும் என்று கூறியுள்ளார். மனிதர்கள் வேறு கிரகத்தில் வாழ்வது குறித்து ஹாக்கிங் மற்றும் அவரது முன்னாள் மாணவர் கிறிஸ்டோஃபே கல்ஃபர்ட் விண்வெளிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பிபிசி தொலைக்காட்சிக்காக எக்ஸ்பெடேஷன் நியூ அர்த் என்ற ஆவண தொடர் ஒன்றினை ஸ்டீஃபன் ஹாக்கிங் சமீபத்தில் படமாக்கியிருந்தார். அதில்தான் மனிதர்கள் இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நாளைய உலகம் என்ற தலைப்பில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்றதொரு தொடரை பிபிசி வெளியிட்டிருந்தது. இதுவும் அதன் தொடர்ச்சிதான் என்கிறது பிபிசி. உலகம் அழிவதை பற்றி ஏற்கனவே ஒருமுறை ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறிப்பிட்டிருந்தார். அப்போது 1000 ஆண்டுகளில் பூமி மனிதர்களால் அழியும் என்றார். இப்போது இந்த ஆவணப்படத்துக்காக உலகை சுற்றி வந்தவர் அதற்கு 100 ஆண்டுகளே போதும், அதற்குள் வேறு கிரகம் பார்த்து கொள்ள வேண்டியதுதான், ஆபத்து எந்த நேரமும் பூமியை தாக்கலாம் என வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பல காரணங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அதில் முக்கியமான 3 விஷயங்கள் இவைதான்: புவி வெப்பமயமாதல், அணு ஆயுத போர் மற்றும் ஆஸ்ட்ராய்ட் எனப்படும் சிறு கோள்களின் மோதல். ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறிப்பிடும் 3 காரணங்களில் 2 நம்மால் இப்போதே உணர முடிகிறது. குளோபல் வார்மிங் நாளுக்கு நாள் தீவிரமான பிரச்சனையாக மாறிக்கொண்டே வருகிறது. வறட்சியால் உலகம் முழுவதுமே தாகத்துடன் இருக்கிறது. காடுகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. மீதி காட்டை மனிதர்கள் அழித்துக் கொண்டே வருகிறார்கள். தண்ணீர் கிடைக்காமல் விலங்குகள் மடிவது பாரபட்சம் இல்லாமல் உலகம் முழுவதுமே பரவியிருக்கும் விஷயமாக இருக்கிறது. வெயிலோ மழையோ பனியோ அனைத்துமே வரலாறு காணாத ரெக்கார்டுகளை தினம் தினம் படைத்துக் கொண்டிருக்கின்றன. சென்ற ஆண்டு மழை பல இடங்களை நாசம் செய்ததையும் மறக்க முடியாது. அணு ஆயுதங்களினால் நடைபெறவிருக்கும் அழிவை பற்றியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறிப்பிடுகிறார். சமீபத்தில்தான் சிரியா தாக்குதலில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்து வடகொரியா அமெரிக்கா பிரச்சனையும் தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்காவில் இருக்கும் 38 நார்த் என்ற அமைப்பு வடகொரியாவை செயற்கைக்கோள் மூலம் புகைப்படம் எடுத்ததில் அந்த நாடு அணு ஆயுத சோதனைக்கு ஆயத்தமாகி வருவது போல் தெரிகிறது என்று கூறியுள்ளது. 2 நாடுகளுக்கும் போர் மூலம் ஆபத்து இருக்கிறது. அப்படி நடந்தால் நிச்சயம் அணு ஆயுதங்கள் பெரிய பங்கு வகிக்கும் என்பது மட்டும் நிச்சயம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.